உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் இவரது தந்தை சீனிவாசன் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் தாயார் ராஜலட்சுமி அம்மாள் நான்கு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்த கமல்ஹாசனுக்கு இளம் வயதிலிருந்தே படிப்பை தவிர மற்ற கலைகளிலும் ஆர்வம் இருந்தது சாருகாசன் சந்திரகாசன் நளினி இவருடைய உடன் பிறந்தவர்கள் கமலின் மூத்த சகோதரர்கள் இருவரும் தன் தந்தையை போன்றே சட்டம் பயின்றனர் கமல்ஹாசன் தனது திரையுலக வாழ்க்கையை ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அப்போது அவருக்கு வயது ஆறு அத்திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான இந்திய தேசிய விருதை பெற்றார் குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான மாணவன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலில் மட்டும் இளைஞனாக தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் வெளியான கே பாலச்சந்தர் அவர்களின் அரங்கேற்றம் என்ற திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக இருந்தது துணை கதாபாத்திரமாக பல கதைகளில் நடித்தாலும் அவர் எதிர்மறையான கதாபாத்திரங்களில் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் குமாஸ்தாவின் மகள் போன்ற திரைப்படங்கள் பெரிதும் பேசப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த நான் அவனில்லை என்ற திரைப்படமே அவர் துணை கதாபாத்திரமாக நடித்த கடைசி திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான கன்னியாகுமரி என்ற மலையாள படத்தின் மூலம் கதாநாயகனாக உருவெடுத்தார் இந்த படம் அவருக்கு அம்மொழிக்கான பிலிம்ஃபேர் விருதினை தந்தது தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக இவர் அறிமுகமாகிய முதல் திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அபூர்வ ராகங்கள் இந்த படத்திற்காக அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருதும் தேசிய விருதும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தனர் மூன்று முடிச்சு பதினாறு வயதினிலே அவர்கள் இளமை ஊஞ்சலாடுகிறது போன்ற திரைப்படங்கள் அவ்விருவரின் கூட்டணிக்கு நல்ல எடுத்துக்காட்டு பின்னர் தொடர்ந்து வெற்றி படங்களான சிகப்பு ரோஜாக்கள் வறுமை நிறம் சிகப்பு கல்யாணராமன் நினைத்தாலே இனிக்கும் இராஜ பார்வை மூன்றாம் பிரை ஆகிய படங்கள் இவருக்கு பல விருதுகளை தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வெளியான அபூர்வ சகோதரர்கள் குணா தேவர் மகன் மகாநதி புனல் இந்தியன் அவ்வை சண்முகி போன்ற படங்கள் வெற்றிகரமான பாக்ஸ் ஆஃபீஸ் திரைப்படங்களாக உருவெடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது எண்பதுகளில் கமல் இந்தி திரைப்படங்களில் கவனம் செலுத்தினார் ஆகிய திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக அமைந்தன தெனாலி பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காக பெரிதும் பேசப்பட்டவை தசாவதாரம் வேட்டையாடு விளையாடு போன்ற திரைப்படங்கள் உலக அளவில் பெரும் புகழை தேடித்தந்தது கமலுடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர்கள் ஸ்ரீதேவி மற்றும் ஸ்ரீபிரியா பிலிம்ஃபேர் விருதை பதினெட்டு முறைக்கு மேல் வாங்கிய ஒரே இந்திய நடிகர் கமல்ஹாசன் தான் ஒரே வருடத்தில் ஐந்து வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் கமல்ஹாசன் இந்த சாதனை இதுவரை யாராலும் முறியடிக்கப்படவில்லை கமலின் விருமாண்டி சுவாதி முத்தியம் சாகர சங்கமம் போன்ற படங்களுக்கு சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன கமல் இதுவரை ஐந்து மொழிகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் முறையாக நாட்டியம் பயின்று அரங்கேற்றம் செய்தவர் கமல்ஹாசன் பல திரைப்படங்களில் நடன இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் கமல்ஹாசன் சிறந்த நடிகர் மட்டுமல்ல திரையுலகின் அனைத்து பிரிவுகளிலும் முத்திரை பதித்தவர் மிகச்சிறந்த நடன கலைஞர் பின்னணி பாடகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் தொழில்நுட்ப கலைஞர் ஒப்பனை கலைஞர் என்று பல அவதாரங்களை அவர் எடுத்துள்ளார் கமல்ஹாசன் சிறந்த நடிகர் மட்டுமல்ல திரையுலகின் அனைத்து பிரிவுகளிலும் முத்திரை பதித்தவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒரு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கிய முதல் நடிகர் என்ற பெருமையை அவர் படைத்தார் கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நாயகன் படம் உலக தமிழர்கள் அனைவரிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உலகின் சிறந்த நூறு திரைப்படங்களை டைம் நாளிதழ் வெளியிட்டது அதில் கமல்ஹாசனின் நாயகன் திரைப்படமும் ஒன்று கமல் நடிப்பில் உருவான ஆலவந்தான் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்தியில் அபை என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது படத்தை பார்த்த பிரபல ஹாலிவுட் டைரக்டர் கியூன்டின் டரண்டினோ பிரமித்து போனார் ஆலவந்தான் திரைப்படத்தில் வரும் காட்சிகளை போல இதுவரை எந்த படத்திலும் பார்த்ததில்லை என்று மனம் திறந்து பாராட்டினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தசாவதாரம் படத்தில் பத்து வேடங்களில் நடித்திருந்தார் கமல்ஹாசன் பத்து மாறுபட்ட வேடங்களில் கமல்ஹாசன் நடித்தது உலக அளவில் பெரிதும் பேசப்பட்டது இன்று அந்த சாதனையை எந்த நடிகராலும் முறியடிக்க முடியவில்லை சாதனையை இதுவரை எந்த நடிகராலும் முறியடிக்க முடியவில்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் பிரெஞ்சு ஆங்கிலம் உள்பட பல மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் கமல்ஹாசன் களத்தூர் கண்ணமாவில் தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய கமல்ஹாசன் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சத்யபாமா பல்கலைக்கழகம் கமல்ஹாசன் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வாணி கணபதி என்பவரை மனம் முடித்தார் கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாணி கணபதியிடம் இருந்து விவாகரத்து பெற்ற கமல் சரிகா என்ற நடிகையை மணந்தார் இவர்களுக்கு ஸ்ருதிஹாசன் அக்ஷரா என்ற இரு மகள்கள் உள்ளனர் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் திரையுலகில் அனைவருக்கும் முன்மாதிரியாக உடல் தானம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் கமல்ஹாசன் பாஸ் என்ற பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் கமல்ஹாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க